அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி ஜனவரி 13 சந்தை எப்படி ஆரம்பமாக போகிறது அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போதைக்கு எஜெக்ஸ் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 18,344, இது வந்து ஃபியூச்சரு. அப்போ நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நேற்று க்ளோசிங்கை விட இன்றைக்கி க்ளோசிங்க்கு வந்துட்டு ஒரு ஓப்பனிங்க்கு வந்துட்டு ஒரு 100 புள்ளிகள் நம்மளுக்கு வந்து அதிகப்படியாக, அதாவது கேப்பப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது போல் இப்போ தென்படுது. டவ் ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்க வந்து ஃப்ளாட்டாக இருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்ஸ் நேற்றைய தினத்தை பற்றி நம்ம பார்க்கல, இப்போ இருக்கிற ஃபியூச்சர்ஸை பற்றி மட்டும் பார்க்குறோம். நிக்கி 140 புள்ளிகள், ஹேங்ஸாங் மைனஸில், ரெண்டுமே மைனஸில் தான் இருக்குது. ஸோ நம்மளோடது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது நிஃப்டியோட அடிப்படையில் நம்மளுக்கு வந்து நேற்று 18,212 ஸ்பாட்டு, ஃப்யூச்சர் வந்து 18,230. அப்போது ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம். இந்த ப்ரீமியம் கம்மியானது வந்துட்டு கால் ஆப்ஷனுக்கு ஒரு சாதகமின்மையும் புட் ஆப்ஷனோட டைம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இப்போ இங்கிருந்து ஒரு 100 புள்ளிகள் அப்படிங்கும்போது சந்தை கண்டிப்பாக 18,300 ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ 18,300 ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளோட 18,200 கால் அண்டு புட்டு நம்ம என்ன பேசியிருந்தோம், 120 ரூபா ரைட்டிங் பண்ணவங்களுக்கு இந்த ப்ரீமியம் கிடைக்கும், அவர்கள் பயப்படக்கூடிய இடம் 18,320 அப்படின்னு பார்த்தோம். அடுத்து 18,300 காலும் 18,100 புட்டையும் ரைட் பண்ணவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரீமியம் 46 ரூபா, அப்போ 18,346 பார்த்தோம். அதாவது ரெண்டையுமே பேராக ஹெச் பண்ணவங்க, ஆனால் வாங்கினவங்களுக்கு, பேராக வாங்கினவங்களுக்கு இது. அப்போ 18,320க்கு மேலே போனால் தான் இதை பேரிங்காக 18,200 காலையும் புட்டையும் பேராக வாங்கினவங்களுக்கு, ரெண்டையுமே கால் புட்டு ரெண்டுமே வாங்கினவங்களுக்கு 18,320க்கு மேலே போனால் தான் லாபம் வரும். அதை விற்றவங்களுக்கு இந்த ரேட்டை தாண்டினா நஷ்டம் வரும். அப்போ இந்த இடத்தில் ஒரு போராட்டம் இருக்கும். அதே மாதிரி 18,346 ஒரு போராட்டம் இருக்கும். அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்போது என்னென்ன வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். 18,300 கால் 21 ரூபா இருக்காங்க. அப்போ 18,321, அப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து 18,300 புட்டு 122 ரூபா. இப்போ 18,300 இருக்கும்போது இவர்கள் இருவரும் இணைய வேண்டும். அப்போ இவர்கள் இருந்தால் அப்போ 122 ரூபா இருக்கிறவன் குறைஞ்சிருப்பான், 21 ரூபா இருக்கிறவன் ஆட் ஆகிருப்பான். இப்படி தான் நடந்திருக்கும். இப்படி ரெண்டு பேர் நடந்தால் மீட் பண்ணணும். ஆனால் டைம் வேல்யூ நேற்று ப்ரீமியமே இருந்தால், கரெக்டாக இருந்தால் 18,300க்கு மேலே தான் இவங்க ரெண்டு பேர் இணைய முடியும். அதே ப்ரீமியம் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்தால் 18,300க்கு மேலே போனதுக்கப்புறம் தான் ரெண்டு பேர் இணைவாங்க. நேற்று ப்ரீமியம் விட இன்றைக்கி ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுன்னா 18,300க்கு முன்னாடியே இணைவார்கள். அப்போது இவர்கள் பலம் குறைய வர, ஏன்னா இவன் பலம் பெற்றிருக்கான், இவன் பலம் குன்றி இருக்கான். அப்போ இந்த சூழ்நிலையில் இவரை விட இவர்கள் பலம் கிடைச்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் இது உயர முடியும், 18,300 புட் உயர முடியும். அப்போ 18,300 கால் பலவீனம் அடைந்ததற்கு அப்புறம் மட்டும்தான் புட் ஆப்ஷனே நம்மளுக்கு செட் ஆகும். அந்த 18,300 புட்டு கால் வந்துட்டு பலவீனம் அடையலை அப்படின்னா மார்க்கெட் அதற்கப்புறம் மேலே ஏறுதோ இல்லையோ இறங்கு முகத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது அந்த அளவுக்கு. அப்போ 18,321க்கு மேலே இருந்தால் என்ன, 18,300, அப்போ 18,300 இருந்து 18,321 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவல். அப்போ இந்த லெவலுக்கு மேலே நிற்குதா, இந்த லெவலுக்கு கீழே நிற்குதா, எப்படி சஸ்டெயின் ஆகுது அப்படிங்கிறதான் நாம் பார்க்க வேண்டும். அதனால் நம்மளுக்கு 18,250 காலார் புட்டிலிருந்து 18
350 காலார் புட்டுக்குள்ள ஜீரோ டு ஹீரோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மாறும். நேற்று நம்ம பார்த்தது வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங் பேசிஸில் பார்த்தோம், இப்போ இது ஓப்பன் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். பேங்க் நிஃப்டிக்கு இப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ படி பார்த்துட்டா, ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி என்ன ரேட்டுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு தெரியாது. இண்டெக்ஸ் ரேஷியோ படி பார்த்தா மார்க்கெட் வந்து நிஃப்டி 100 பாயிண்ட் ப்ளஸ்னால் பேங்க் நிஃப்டி 250 புள்ளிகளுக்கு மேலே தான் ப்ளஸ் ஆகும். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்துட்டு கரெக்டாக ஓப்பனே வந்து நம்மளுக்கு 39,000 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். அப்போ 39,000 இவங்க ரெண்டு பேர் இணையணும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி எப்படி வியாபார அமைப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ 37,800 இருந்து 38,800 39,300 இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் வந்து நம்மளுக்கு ஜீரோ டு ஹீரோ நடக்கக்கூடிய காலர் புட்டு ஜீரோ டு ஹீரோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன் அதற்குள்ளே நம்ம எல்லை குறிக்கிறோம்னா, நிஃப்டி ஒரு நாளோட இப்போதைக்கு வர்த்தகம் 100 to 150 புள்ளி ரேஞ்ச் இருக்குது. நிஃப்டியோட ரேஞ்ச் 100 to 150 புள்ளிகள். அப்போ 18,300 ஓப்பன் ஆகுதுன்னா இங்கிருந்து கண்டிப்பாக 100 புள்ளிகள் ஒரு சைடு போனால் 18,400. இதே 100 புள்ளி ஒன் சைடாக இறங்கினா 18,200. ஸோ அந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்ம அதை பதிவு பண்ணோம். பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு 500 புள்ளிகள் நம்மளுக்கு சராசரி ரேஞ்ச் வேணும். அப்போ 39,000 ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து 500 புள்ளிகள், இங்கேருந்து 500 புள்ளிகள். ஸோ அதனால தான் 38,500 இருந்து 39,500 நம்ம பதிவு எடுத்தோம். அப்போ ஏன் 39,500 38,500 பற்றி ஏன் பேசலை அப்படின்னா, 39,500 தாண்டாது அப்படிங்கும்போது 39,500 ஜீரோ மதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். அப்போ ஜீரோ மதிப்பு இருக்கக்கூடிய இதை ப்ரீமியத்தை நம்ம பை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம 39,300 நம்ம பேஸ் பண்ணணும். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போ ஸ்டாக்ஸ் இப்போ ரிலையன்ஸ் அதிகமான வர்த்தகம், இன்ஃபோசிஸ், ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரதி ஏர்டெல், டாடா பவர், டாடா மோட்டார்ஸ், விப்ரோ, டிசிஎஸ் பஜாஜ் ஃபினான்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், எம்என்டம், டிஎல்எஃப், ஹெச்டிஎஃப்சி, இண்டசன் பேங்க், டாடா ஸ்டீல், ஸ்டேட் பேங்க், ஹெச்சிஎல்டெக், ஹிண்டால்கோ, அதானி போர்ட், இவங்களாம் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்காங்க. இதில் ஏதாச்சும் வீக்லி ஆர் டெய்லி மந்த்லி பிரேக் அவுட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை இதில் பயன்படுத்துங்க. ஸ்டாக் ஆப்ஷன்ஸை ரிலையன்ஸ் ஓட 2,500 to 600 அதிகமான வர்த்தமாக இருக்குது. 2,500 மேலே க்ளோசிங் ஆயிருக்கு நம்மளுக்கு. அப்போ 2,064 2,564 அப்படிங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்படி இல்லை 2,564 கடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ரேலி நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். டிசிஸோட 48,000 நம்மளுக்கு 48,000 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இங்கே இப்போதைக்கு தென்படுகிறது. ரிலையன்ஸ் 2,520, டிசிஎஸ் 3,900, இன்ஃபோசிஸ் 1,900 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டாடா பவர், பாரதி ஏர்டெல் 720 மேலே க்ளோசிங் ஆயிடுச்சு. அப்போ 739 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இல்லை அதனை கடந்தால் ரேலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் 8,000 கொடுத்துருக்காங்க, இப்போ 7,774 தான் இருக்குது. ஸோ 8,000 மட்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் இருக்கலாம். டாடா மோட்டார்ஸ் 510 ரெசிஸ்டன்ஸ், விப்ரோ 700, ரிலையன்ஸ் 2,540, பாரதி ஏர்டெல் 730, பஜாஜ் ஃபினான்ஸ் 7,800, ரிலையன்ஸ் அதானி என்டர்பிரைசஸ் வந்து 1,900 அதிகமான வர்த்தகம் நடைபெற்றிருக்கு. எம்என்டம் 900 நடைபெற்றிருக்கு, 900 மட்டும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஹிண்டால்கோ 500, 500 கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐசிசி பேங்க் 820 அதிகமான வர்த்தகம் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் நேற்று ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் என்னென்ன இருந்தது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நேற்று ப்ரீ ஓப்பனில் ஹிண்டால்கோ, சன்ஃபார்மா, கோல் இண்டியா, இண்டசன் பேங்க்லாம் இருந்தது. அதனுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னு செக் பண்ணுங்கள். இது ஏறு முகத்தில், இதே இறங்கு முகத்தில் என்ன இருந்ததுன்னு பார்த்துட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். டைட்டன், ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹிந்துஸ்தான் லீவர், இவங்கெல்லாம் சாரி இவங்க இல்லை, டைட்டன் மட்டும்தான் வந்து ப்ரீ ஓப்பனில் நெகட்டிவில் இருந்திருக்கு. அதனுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள்.
அதுக்கடுத்து கான்ட்ரிபியூஷன், நிஃப்டியோட கான்ட்ரிபியூட் வெயிட்டட் இதில் வந்துட்டு என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ரிலையன்ஸ், ஐசிசி பேங்க், இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஏறுமுகத்தில் தாக்கமாக கொடுத்துருக்காங்க. இறங்கு முகத்தில் இருந்ததுக்கு வந்துட்டு டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டைட்டன் அண்டு ஸ்ரீ சிமெண்ட்ஸ் எல்லாம் தாக்கமாக இருந்திருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் பேக் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அடிப்படையில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சிட்டீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். வார இறுதினால் ஜீரோ டு ஹீரோ நடக்கிறக்கும், மற்றும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸை வந்து ஒரு 9:30 எப்படி தேர்ந்தெடுத்து செய்வது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து கட்டண பயிற்சி நம்ம கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கும், 8144220532 என்ற தொலைபேசி எனக்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ மற்றும் ஜிபுல் நிறுவனத்தின் மூலிமா டிமேட் அக்கௌண்ட் அண்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதற்குண்டான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதனையும் பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.